Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கீழக்கரை ஸ்பெஷல் மாங்காய் பாவு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கிறங்க. மூணு பெரிய மாங்காய், நல்ல காயான மாங்காவை எடுத்து அதை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தேங்காவை திருவி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எடுத்து பாருங்கள், அது ஹாஃப் குக் ஆகிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருப்பட்டியை ஆட் பண்ணுறேன். கருப்பட்டியை நான் வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிடுறேன். இன்றைக்கு இது சுத்தமான கருப்பட்டி, அதனால் நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி தூசி அந்த மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஸ்டெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வந்து மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. நான் திரும்ப ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறனால அது வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்சிடலாம். அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மாங்காய் பாவு ஆறினதுக்கப்புறம் திக்காயிரும். இப்போ கீழக்கரை ஸ்பெஷல் மாங்காய் பாவு ரெடி ஆகிடுச்சு. அதோட சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறவேன். இப்போ எனக்கு தேவைப்படுறத எடுத்து நான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மாங்காய் பாவு.